ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். எப்பவே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அட்வைசர் மூலமா நீங்க முதலீடு பண்ணலாம். ஒரு அட்வைசர் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஏர்னிங்னா, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி, இதை அடிப்படையா வச்சுதான் நீங்க மியூச்சுவல் ஃபண்டை செலக்ஷன் பண்ணணும். எப்பவுமே பொதுவா மிட்கேப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும் போது முதலீட்டு காலம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது இருக்க வேண்டும். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்டை விட கொஞ்சம் அதிகமா, மிட்கேப் ஃபண்டை விட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். மிட்கேப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருட சராசரி ரிட்டர்ன் 20% வரை எதிர்பார்க்கலாம். இந்த ஃபண்டோட கடந்த 10 வருட சராசரி ரிட்டர்னை பாத்தீங்கன்னா 22.6% இருக்கு. இது நல்ல ரிட்டர்ன். மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல் மற்றும் பேசிக் டீடைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டா, எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணும்போது ₹500 முதலீட்டை தொடங்கலாம். நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி உங்கள் முதலீட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட்லோடு இருக்கு. இது ஓப்பன் எண்ட் ஃபண்டு தான், லாக்இன் பீரியடு கிடையாது. இந்த ஃபண்டோட ஃபண்டு கோஸ் பார்த்தீங்கன்னா மோதிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஃபண்டு தொடங்கின வருஷம் பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2014. இந்த ஃபண்டு தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வர, அதாவது கடந்த 10 வருஷமாக ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% கொடுத்துருக்கு. இது நல்ல ரிட்டர்ன் தான். இந்த ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்சுமார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட்கேப் 150 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். பொதுவாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லா ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மீட்டர் வெரி ஹை தான். ஏற்கனவே பார்த்தது போல் இது ஓப்பன் என்ற ஃபண்டு. இந்த ஃபண்டு நிர்வகிக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 12,628 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 61%. மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மிட்கேப் கேட்டகரியை சார்ந்தது. இந்த ஃபண்டுக்கு வேல்யூ ரீசர்ச்சில் இருந்து 5-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாகவே இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் நல்லாயிருக்கு. 10 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 22.67% கொடுத்துருக்கு. பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதிகபட்சம் நீங்கள் 10 வருஷம் போட்டிருந்தா கூட 7.5% கொடுப்பாங்க. இதில் 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்னாக இருக்குது, 33.98% இருக்குது. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 39.91% இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன் இருக்குது, 67.34% இருக்குது. இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா 110.84 ரூபாய் இருக்குது. மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டோட அலோகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டில் ஜெயின் எனப்படும் மிகப்பெரிய நிறுவனங்களில் 20.1% முதலீடு பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களை 37.83% முதலீடு பண்ணியிருக்காங்க. இது மிட்கேப் ஃபண்டு தான், ஆனால் மிட்கேப்பில் பார்த்தீங்கன்னா 41.24% முதலீடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மிட்கேப் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சேஃப்டி பர்பஸ்க்கு தான் லார்ஜ் கேப் ஃபண்டில், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் அதிகமாக அலோகேஷன் இருக்கு. இந்த ஃபண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களில் 0.82%, மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. இந்த ஃபண்டில் மொத்தம் 24 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதில் 10 ஸ்டாக்கில் மட்டுமே 67.21% இருக்குது, 5 ஸ்டாக்கில் மட்டுமே 42.91% இருக்குது, அதிகபட்சமாக 3 செக்டரில் மட்டுமே 40.89% முதலீடு பண்ணியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டோட அசட் அலோகேஷன் செக்டர் வைஸ் பார்க்கலாம். அதிகபட்சமாக டெக்னாலஜியில் 36.1%, கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியில் 20.18%, இண்டஸ்ட்ரியலில் 13.37%, ஃபினான்சியலில் 10.48%, ஹெல்த் கேர் 5.26%, ரியல் எஸ்டேட்டில் 4.79%, மெட்டீரியல்ஸில் 4.65%. மோதிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட்லேருந்து மொத்தம் 25 நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள 10 நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். எப்பவுமே இந்த ஹோல்டிங்கில் உள்ள 25 கம்பெனி இருக்குன்னா அது எப்பவும் சேமாக இருக்காது. 3 மாதத்துக்கு 1 முறை மாற்றி அமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நிறுவனத்தோட செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா அதோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் கூட பண்ணுவாங்க. அந்த நிறுவனத்தோட செயல்பாடு நல்லா இல்லைன்னா அவங்க போர்ட்ஃபோலியோலேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜியோ ஃபினான்ஷியல் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இதோட செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா இது அசட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 9.5% இருக்குது, அதை 11% கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்தோட செயல்பாடு நல்லா இல்லைன்னா ஒருவேளை வந்து போர்ட்ஃபோலியோலேருந்து நீக்குவாங்க, இல்லைன்னா 9.5%லேருந்து 6% கூட மாற்றுவாங்க. இதுதான் போர்ட்ஃபோலியோ அமைக்கக்கூடிய முறையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக வோடாஃபோன் ஐடியாவில் முதலீடு பண்ணியிருக்காங்க, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கல்யாண் ஜுவல்லரி, ஜொமோட்டோ லிமிடெட்,
ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், கோஃப்ரைஜி, பாலிகாப் இந்தியா, கேபிஐடி டெக்னாலஜிஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.